இந்த வீடியோ ஆட்சிகள் கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் இன்றைய குற்ற சம்பவங்களின் தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 14 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பெருமாள்புதூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் அந்தியூரில் உள்ள அவரது கடைக்கு சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். இதுகுறித்து பழனிசாமி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வெள்ளக்கோவில் காவல்துறையினர் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் அசினகுடி அருகே அரசு பேருந்தில் குட்கா ஹான்ஸ் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள கக்கநல்லா சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு அரசு பேருந்தில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பண்டல்களை ஒருவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து குட்கா பண்டல்களை பறிமுதல் செய்த மசனக்குடி போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் முகமூடி அணிந்த நபர் கத்தியை காட்டி மிரட்டி நகை பணம் பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் அருகே சாமியார் மடம் டவர் தெருவைச் சேர்ந்த தாமர செல்வி துணி துவைத்து மாடியில் காய வைக்க சென்றதாக கூறப்படுகிறது. தாமர செல்வியிடம் முகமூடி கொள்ளையன் திடீரென கத்தியை காட்டி நகை மற்றும் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து தப்பிக்க மேல் மாடியில் இருந்து குதித்த அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானல் அருகே முன்பகை காரணமாக 2 பேரை கத்தியால் குத்திய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். மன்னவனூர் பூதனாட்சியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் மாயக்கண்ணன் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுபோதையில் இருந்த மாயக்கண்ணன் ராதாகிருஷ்ணனை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கத்தியால் குத்தியுள்ளார். மேலும் இதனை விளக்க வந்த நபரையும் குத்திவிட்டு அவர் தப்பியோடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மாயக்கண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். போதை தடுப்பு பிரிவு தனிப்பிரிவு போலீசார் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட காரைக்குடி சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரை பிடித்தனர். அவரிடம் கஞ்சா இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூரில் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் செங்கோலி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். இவர் கடந்த 2019 ஆடு மாடு மேய்த்து வந்த 21 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் அந்த பெண் கர்ப்பமாகியுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அரியலூர் மகிழா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்தன் குற்றவாளி இளங்கோவனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்.